பாரு ஜாக், இதுதான் அந்த அருந்ததியோட ரூம் போல இருக்கு. எவ்வளோ துணிமணி நகை இங்கே பொற்காசுங்கெல்லாம் இருக்கு பாரு. ஈ, இங்கே ஒரு பெரிய லாக்கர் வேற இருக்கு. வெளியிலேயே இவ்வளோ நகை பணம் கொட்டியிருக்கு, லாக்கருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஈ டயானா, அங்கே பாரு, என்னவோ எழுதியிருக்கு. ஐ வில் கில் யூ. ஐயோ, இங்க பாரு, தங்கத்திலே செஞ்ச பெட்ஷீட்லாம் இருக்கு. ஐயோ, பாம்பு உள்ள போகுது. அருந்ததிக்குன்னு வாங்கின ட்ரெஸ் போல இருக்கு. கல்யாண டைம்ல இன்னும் எப்படி ஜொலிக்குது பாரு. செம்மையா இருக்குல்ல. வாவ், இந்த நகை எல்லாம் எவ்வளோ ஜொலிக்குது, செம்மையா இருக்குல்ல. அண்ணா, நம்ம வெளியில தப்பிச்சு போனோன்னே எனக்கு இது மாதிரி வாங்கி தரியா? வெளியில என்னடா, வெளியில நான் அந்த அருந்ததியோட கதையை முடிச்சுட்டு எல்லாமே நம்ம எடுத்துட்டு போற மாதிரி செய்யறேன். ஆனா என்ன, அந்த செவத்துல இருக்கிற நோட்டீஸை பார்த்தாதான் கொஞ்சம் டர்ரா இருக்கு. நாம எங்கேயும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட வேணாடா, ஒன்னாவே இருக்கலாம். தேனு, மா தேனு, எங்க போன? அதான பாத்த, நீதான் ஒரு பெரிய பயந்தாங்கோலி பக்கோடாவாச்சு. ஜாக் அண்ணா என்னவோ எடுத்துட்டு வந்திருக்கா. விடுங்க, வாங்க குழந்தைய தேடலாம். சரி, நீ எங்க கூடயே இரு, இங்க போகாத. டயானா, இங்க பாரு, ஃபோட்டோஸா இருக்கு. இதுதான் அந்த அருந்ததியா இருக்குமோ? எவ்வளோ அழகா இருக்கு பாரு. அத்தை சொன்ன மாதிரியே அந்த கதையில இருக்கிற மாதிரி அழகா இருக்கு இந்த பொண்ணு. டேய் டேய் அண்ணா, சைட் அடிக்காத, அது ஆவி, மறந்துடாத. அழகா இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, மறந்துட்டீங்களா? அது மாதிரிதான் இந்த அழக பாக்கெல்லாம் வாங்கிறாதீங்க அண்ணா. என்ன சத்தம் அது? தெரியல ஜாக், எனக்கு எதுவும் கேட்கல. அண்ணா அந்த சைடு வாங்க. வாவ், இந்த லாக்கர் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, பாம்பு இருக்கு மேல. பார்த்துதான் இருக்கணும். சுச்சு, கீழேயும் பாம்பு இருக்கு. நான் போய் இத திறந்து பாக்குறேன், என்னதான் இருக்குன்னு பாப்போம். செம்ம டைட்டா இருக்கு, திறக்க முடியலையே. இங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னடா என்ன சொன்ன? டேய் அண்ணா, உன் கால நோக்கி ஒரு பாம்பு வந்துட்டு இருக்கு. ஐயோ, இவனுக்கு கேக்க மாட்டேங்குது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி இதுதான் என்னை காப்பாத்திருக்கு. தேங்க்ஸ் தேனு, நான் உன்னை கிண்டல் பண்ணதுக்கு மன்னிச்சுடா தங்கம்.
அண்ணே எனக்கு இவ்ளோ தைரியம் வந்ததே உன்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும்டா அண்ணே. உன்னை காப்பாத்தினா நீ எங்களை எல்லாம் காப்பாத்திடுவல்ல. சரி வாங்க நம்ம அந்த சைட் போலாம். இது என்ன என்ன பண்ணாலும் திறக்க முடியல. இதோட பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கும்? சரி வாங்க அந்த சைட் போவோம். ஹே, இந்த டாலர் செயின் நம்ம அந்த ரூம்லயும் பார்த்தோமே, என்ன இங்கேயும் இருக்கு? ஐயோ, ஐ வில் கில் யூ போட்டிருக்கு. போயிடும். எங்கம்மா எங்க? எங்க ஒண்ணுமே இல்லையே. உன்னோட பிரம்மையா இருக்கும் தேனே. நீ பயப்படாத, எங்க கூடயே வா. டயனா, இன்னைக்கு நான் அந்த அருந்ததி பேயா இல்ல நானானு பாத்துறேன். ஏய் அருந்ததி, எங்க இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி எங்களை பயமுறுத்துற? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னன்னு சொல்லி தொலை, எங்களை சாவடிக்காத. நீங்க என்கிட்ட பேசணும்னா ஒரு விளையாட்டு விளையாடணும். என்ன விளையாட்டு? சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காத. எங்க இருக்க? எங்க இருக்க? அண்ணா அண்ணா, அங்க பாரு, என்னவோ ஒரு போர்டுல நாலு காயினும் ஒரு தாயமும் இருக்கு. என்ன கேமா இருக்கும்? இந்த தாயக்கட்டையை உருட்டி ஒன்றுன்னு வரும்போது ஒவ்வொரு பிளேயராக நகர்ந்து போயிடணும். கடைசியில் யார் விலகாமல் இருக்காங்களோ அவங்க கூட தான் நான் பேசுவேன். இதுதான் உன் கேமா? சப்ப கேமாக இருக்கு. நாங்கள் ரெடி. நான் பேசுகிறவங்களை தவிர வேற யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். நாங்க இந்த விளையாட்டை விளையாடலனா என்ன பண்ணுவேன்? தம்பி, அருந்ததி டே ரூசா எல்லாரையும் கொன்னுருவேன். அண்ணா, பிரச்சனை வேணாம், நம்ம அந்த விளையாட்டுல கலந்துக்கலாம். நீங்க அந்த விளையாட்டுல ஜெயிச்சு எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க அண்ணா. இந்தா நான் போடு. இந்தா டயனா, நீ போடு. தேனு, நீ போடு. ஒண்ணா தேனு, நீ இந்த கேம்ல விட்டு விலகுறமா? ஹலோ சிட்டீஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே என்னன்னா, நம்ம ஜாக்கு கடிக்க வந்த பாம்பை யாரு அடிச்சாங்க? உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுக்கு இமெயில் பண்ணிவிடுங்க. tinyshow18@gmail.com. நிறைய சிட்டீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.